ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபன் வித் கிராஃப்ட். இங்கே நம்ம என்ன கிராஃப்ட் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்புக் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐகானை ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஏ ஃபோர் ஷீட் நம்மளுக்கு தேவைப்படும். ஏ ஃபோர் ஷீட் நான் வந்து 12 எடுத்து வச்சுருக்கிறேன். 10 வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து யூஸ் ஆகும். எழுதுகிற பார்ட் வந்து 10 பேஜஸ் நான் எடுத்துருக்கிறது. 10 பேஜஸ் நீங்கள் வந்து 20, 30 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ 10 பேஜஸ் வந்து எழுதுறதுக்கும், மீதி 2 பேப்பர்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஒரு பேப்பர் ஃப்ரண்ட்டை பார்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, இன்னொரு பேப்பர் லாஸ்ட்டு பார்ட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நடுவில் இருக்க இந்த 10 பேஜஸ் தான் நம்மளுக்கு வந்து எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பண்ணும்போது ஒரு பேப்பர் நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி மீதி எல்லா பேப்பர்ஸும் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் எல்லா பேப்பர்ஸையும் 12 பேப்பர்ஸையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு 12 பேப்பர்ஸையும் நான் வந்து கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து மடிச்சிட்டேன். நீங்கள் 20 பேப்பர்ஸ் எடுக்கிறீங்க, 20 பேப்பர்ஸ் நான் எழுதுறதுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 22 பேப்பர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸாக எடுங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் பார்ட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த 12 பேப்பர்ஸையும் நான் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறேன். ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் அப்படி வைக்காதீங்க. எல்லாமே எல்லா பேப்பர்ஸுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அகெயின் ஒரு ஏ ஃபோர் ஷீட் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த ஏ ஃபோர் ஷீட்டை அகெயின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து அது வந்து தனியாக ரெண்டுத்தையும் வந்து கிழிச்சிருங்க. ஸோ தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி அந்த ஆஃபாக கிழிச்ச பேப்பரை ஒரு பேப்பரை தனியாக எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து அந்த பேப்பரை மடிச்சிடுச்சு வச்சுருக்கிறேன். நம்ம ரிமைனிங் ஒரு பேப்பர் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா. நீங்கள் நான் எடுத்த பேப்பர் ரெண்டாக மடித்தேன். ரெண்டாக மடித்தப்போ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது. அதில் ஒரு பேப்பர் நான் தான் மடிச்சிருக்கிறேன். ஸோ நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த சைஸில் நோட்ஸ் எழுதுனாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து சின்னதாக இந்த ஃபோன் நம்பர் எழுதுறதுக்கு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எழுதுறதுக்கு இந்த நோட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம செய்ய போகிற நோட், அதாவது ரைட் பக்கம் இருக்கிறது நம்ம செய்ய போகிற நோட் ஆனது. ஸோ இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிறது வந்து நம்ம வந்து இந்த மினியாக இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எழுதுறதுக்கெலாம் இது வந்து லெஃப்ட் பக்கம் இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி கூட நீங்கள் 5 பேப்பர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் நம்ம ரெண்டாக கிழிக்குவோம். ஸோ ஒரு பேப்பர் நம்ம இந்த மாதிரி மடிக்கும் போது நம்மளுக்கு வந்து நீங்கள் 5 பேப்பர்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து 15 இல்லை 10 மாதிரி அந்த மாதிரி பேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மடித்த பேப்பரை நான் வந்து ரெண்டாக கிழிச்ச பேப்பர் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்மளுடைய புக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அந்த 12 பேஜஸையும் நீங்கள் வந்து கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ அப்போ எல்லா பேப்பரும் நான் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவலாக வச்சு கீழ் நல்லா ஈக்குவலாக வச்சு தட்டுங்க. ஸோ தட்டும் போது உங்களுக்கு வந்து எல்லா பேப்பர்ஸும் ஈக்குவலாக வரும், ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா இந்த பேப்பர் ரெடியாகி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டேபிள் எதுவும் பண்ணாதீங்க, ஸ்டால்பேரை வச்சு ஸ்டால்பேர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டைரி புக் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொஞ்சமாக கம் தடவிட்டு லைட்டாக கை வச்சு நல்லா தேய்ச்சிட்றேன். ஸோ அப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும், அப்போ வந்து நம்ம கம் ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இந்த பக்கமும் கம் அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி லைட்டாக தடவிட்டு இப்போ நம்ம அதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு பேப்பர் நம்ம வந்து சின்னதாக இன்னொன்று இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த பக்கம் புக்கில் வந்து லைட்டாக நான் வந்து கம் அப்ளை பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் நம்மளுக்கு இருந்தது இல்லையா, இன்னொரு குட்டி பேப்பர் இருக்குது. ஸோ அந்த குட்டி பேப்பரையும் சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த புக்கோடைய கார்னர்லேயும் இந்த மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேப்பரை இந்த புக் மேலே வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பின்னாடி பக்கமும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வந்து புக் வந்து நம்மளுக்கு வந்து பஞ்சாக கிடைக்கும், நம்ம வந்து ஸ்டேப்லர் ஓட்டணும்னா ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் போதும், ஒரு நல்லா காற்று வர இடத்துல நல்லா வந்து காய வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேப்பரை நம்ம குட்டியாக கட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு பேப்பர் நம்ம ரெண்டாக கிழிச்சோம், அந்த பேப்பரை நம்ம வந்து ஒரு பேப்பர் ரெண்டாக கிழிச்சோம், அதுதான் இப்போ ஒட்டியிருக்கிறோம். ஸோ இன்னொன்று பேப்பர் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் என்ன பண்ணுறீங்கன்னா அகெய்ன் வந்து கம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு புக் மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி ஒட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து புக் வந்து எங்கேயுமே நகராது, கரெக்டாக ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அப்போ வந்து உள்ளே இருக்க பேஜஸும் நகராது. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எட்ஜஸ்லாம் நல்லா கரெக்டாக இருக்கா, புக்கோட எதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்ட் தேவைப்படும். ஸோ இந்த புக்கை வச்சு ஒரு அளவு நல்லா மென்ஷன் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க, அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு. இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து மார்க்கர் எடுத்து புக்கோட அளவு வச்சு நாலு பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இது மாதிரி ரெண்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஒரே அளவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பேஜும் நம்மளுக்கு லாஸ்ட் பேஜும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம அந்த 12 பேப்பர்ஸ் பேஸ்ட் பண்ணதை வச்சு அதில் ஒரு பேப்பரை வந்து இது மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, அந்த எட்ஜஸில் மட்டும் போட்டால் போதும், நடுவில் கொஞ்சோண்டு வந்து கம் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ இந்த கார்ட்போர்டை வச்சு
நல்லா அந்த பேப்பரையும் அந்த கார்ட்போர்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமாக ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த சென்டரில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கார்ட்போர்டு ஒட்டும்போது நடுவில் புக் பேஸ்ட் பண்ண இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் அளவுலேயே நீங்கள் வந்து இன்னும் ஒரு சின்னதாக ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து கம் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக க்ளூ கன்னும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி இதை வரும் ஒரு 1 hour காய விட்டுருங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணால் புக் வந்து சரியாக வராது. ஸோ இது வந்து 1 hour போல் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நம்ம டெக்கரேட் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் இப்போ நம்ம கட் பண்ணணும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் மீதி போயிருக்கோம். ஸோ அந்த கார்ட்போர்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து நட்ராஜ் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கேலோட பிரெத் அளவு. ஸோ இப்போ வந்து இப்போ மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஸ்கேலோட பிரெத் அளவு மட்டும் போதும். ஸோ அந்த ஸ்கேலோட பிரெத் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1 centimeter தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த 1 centimeter மார்க் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் வந்து ஸ்கேலோட பிரெத் உங்களோட ஸ்கேலோட பிரெத்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு 4-5 லைன் போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுறேன். அந்த ஸ்டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரேண்டமாக நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஸ்டிப் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பீஸ் எடுத்து அதே அளவு நீங்கள் வந்து எல்லா கார்ட்போர்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் புக்கோடைய கார்ட்போர்டு அளவுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதே மாதிரி ரேண்டமாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நம்ம வந்து ஒரு பிரிக் டைப் அதாவது செங்கலால் செஞ்சப்பட்ட அதாவது ஒரு டோர் மாதிரி நம்ம வந்து இந்த புக்கை செய்ய போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து நான் ரெடி பண்ண புக்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த புக்கில் வந்து ஆர்டர் வைஸாக வந்து வைக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்குவோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 rows வந்து நார்மல் கம் யூஸ் பண்ணேன். ஸோ நார்மல் கம்மும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக காயணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹாட் க்ளூ கன்னை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 1 row 2 மட்டும்தான் நான் வந்து நார்மல் க்ளூ வச்சு அப்ளை பண்ணேன். ஹாட் க்ளூ கன் இல்லாதவங்க நீங்கள் நார்மல் க்ளூலே பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour போல் நீங்கள் வந்து காய வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கேப் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கலர் பண்ணணும். ஸோ கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 colors எடுத்துருக்குறேன். ஸோ வந்து ஆக்ரலிக் பிளாக் ஒன்று அண்ட் ஆக்ரலிக்லே வந்து ப்ரௌன் கலர். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஷேட் தான், ப்ரௌன் கலர்லேயே ஒரு டைப் ஆஃப் ஷேட் தான். ஸோ நீங்கள் வந்து நார்மல் ப்ரௌன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த நம்ம வந்து கார்ட்போர்டு ஒட்டியிருக்கோம் இல்லையா, நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கேப் ஃபுல்லாக இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே அடிச்சிருங்க. ஸோ வந்து நீங்கள் அடிக்கும்போது அந்த மேலே இருக்கிற கார்ட்போர்டில் அடிக்கக்கூடாது, கேப் விட்ட அந்த இடத்துல தான் நீங்கள் அடிக்கணும். ஸோ ஃபுல்லாக பிளாக் கலர் யூஸ் பண்ணி அடிச்சிருங்க.
இப்போ வந்து அந்த பிளாக் மொத்தம் அடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம கார்ட்போர்ட் சின்னதாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பிளாக் அடிச்சிருங்க. அடித்து முடிச்சுட்டு 20 to 25 minutes இருக்கும் இதை காய வச்சுருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எதுவும். ஒரு டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணி காய வச்சுருங்க. அண்ட் இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் கலர் அடிக்காத இடத்துல இந்த ப்ரௌன் கலர் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து அடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக அந்த பிளாக்கில் படாத மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ரிமைனிங்காக இருக்குது, அதையும் நான் அடிச்சிட்டேன். ஸோ அடித்து முடிச்சுட்டு இதையும் நமக்கு வந்து ஒரு 2 hours இல்லைனா வந்து 1 hour போது இதை காய வச்சிடலாம். இப்போ நான் வந்து பிளாக் ப்ரஷ் பேனை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களும் வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எல்லா பாக்ஸும் இது மாதிரி நான் வந்து கிளியராக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இது வந்து இதுக்கு பின்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ப்ரெஷ் பென் இருக்கு இல்லையா, ப்ரெஷ் பென்னு நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து பின்னாடி பக்கம் நான் அடிச்சிட்டேன். நீங்கள் ப்ரெஷ் பென் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மல் ஸ்கெட்சில் அடிக்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பெயிண்டே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து ப்ரெஷ் பென் வச்சு நான் வந்து அடிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து நோட் புக்கை செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த நீங்கள் வந்து இன்ஸ் நோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நீங்கள் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.